முக்கியமா பெட்ரோல் டீசல் எடுத்துக்கலாமா, டைவர்ட் பண்ற மாதிரி எடுத்துக்கலாமா? ஏன்னா அது ஒரு பெரும் பேசிக் பொருளா இருக்கு. பெட்ரோல் டீசல், அதே மாதிரி கொரோனா ட்ராஜடிஸ், நம்ம இந்திய இந்திய அளவில் உலக அளவில் இந்தியாவுடைய கொரோனாவை கட்டுப்படுத்த முடியாமல் இந்தியா திணறுவது. ஏன்னா உண்மையிலே இது ஒரு என்னை பொறுத்தவரையும் ஒரு ஒரு செய்தி, அந்த செய்தி விவாதமாகுது, அவ்வளோதான். இது நாளைக்கே சாத்தியப்படும் என்றோ இல்லை இது நடந்து விடும் என்றோ அப்படி வந்து எந்த வாய்ப்புகளுமே இல்லாத நிலையில் எதுக்கு இதை பெருசாக்கணும்? அப்படி யூனியன் ஆஃப் கவர்மெண்ட், யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தானே வந்து இந்திய அரசியல் சாசனத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒன்றிய அரசு தான் அது, ஒன்றிய அமைச்சர் தான் அது. அவங்க ஒரு மத்திய அமைச்சர் சொல்றதை விட ஒன்றிய அமைச்சர் தான். அவங்களுக்கான அபிஷியல் பேரே யூனியன் மினிஸ்டர் ஃபார் காமர்ஸ். யூனியன் பிரதேசம்னு வரும்போது அது ஒன்றியத்துடைய பிரதேசம். இப்போ இவங்க ஒன்றிய அரசு, ஒன்றிய அரசுன்னு ஒரு ஒரு பேச்சு வருது இல்லையா? அப்போ ஒன்றிய அரசா உன்னுடைய தமிழ்நாட்டை என்னால் மாத்திர முடியும்? இப்போ யூனியன் டெரிட்டரி அப்படின்னும் போது அது அந்த செய்தி வரும்போது இது வந்து தமிழ்நாட்டில் ஒரு பேசு பொருளாக மாறணும், எல்லாரும் இதை வந்து இதை பற்றி பேசணும் அப்படின்னு இவங்க எல்லாம் ஆன்டிசிபேட் பண்ணிட்டு தான், இதெல்லாம் முன்கூட்டியே எதிர்பார்த்து தான் இந்த செய்தி வந்திருக்குமே ஒழிஞ்சு இது வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு செய்தியாக வந்துருச்சு அப்படின்றத நம்ம வந்து எந்த ஒரு திட்டமிடலும் இல்லாமல் இந்த செய்தி வெளியிடப்பட்டது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. கொங்கு நாடு உருவாகிறதா அப்படி ஒரு கேள்விக்குரிய போட்டால் அதில் ஒரு நியாயம் இருக்குது, அது நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்குது. நம்ம சொல்கிறது ஒரு விவாதப்பட கூட ஏற்றுக்கலாம், ஆனால் கொங்கு நாடு உருவாகிறது அப்படிங்கிற தலைப்போட வரும்போது அதை எப்படி இருக்கும்? இல்லை எல்லா ஒரு செய்தி நிறுவனங்களுமே, அதுவும் தினமலர் நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அவங்களோட அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் விமர்சகர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஃபெலிக்ஸ் ரால்ட் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தவம். மிக முக்கியமா அரசியல் பல்வேறு விஷயங்கள் பேசும் பொருளா இருந்தா கூட பாத்தீங்கன்னா, சமீபத்துல கொங்கு நாடுங்கிற விஷயம் ஒரு பேசும் பொருளா மாறி இருக்கிறது. அதற்கு மிக முக்கியமாக தினமலர்ங்கிற பத்திரிகை தான் மிக முக்கியமான அது பேசும் பொருளை உருவாக்கி விதத்தில் மிக முக்கியமாக. இதை ஏன் தினமலர் பத்திரிகை குறித்து உங்கள்கிட்ட கேட்கணும்? ஒரு மூத்த பத்திரிகையாளரா, சக பத்திரிகையாளரா, இந்த செய்தி எப்படி நீங்க முதல்ல பாக்குறீங்க? இந்த செய்தி வந்து ஏதோ யாரோ ஒருத்தர் ஒரு சோர்ஸ் மூலமா வந்தது அப்படின்றதுதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இதுல வந்து பிஜேபி அப்படின்றது தான் ரெஃபரன்ஸ் பாயிண்டா இருக்கே ஒழிஞ்சு, பிஜேபியில யார், இல்லை உள்துறை அமைச்சகமா, இல்லை பிரதமரா, இல்லை நிதியமைச்சரா, இல்லை தமிழக பாஜக தலைமையா, யார் இந்த முடிவை வந்து எடுத்துருக்குறாங்க அப்படின்றது எந்தவித அதில் வந்து அந்த அந்த ஒரு நியூஸோடைய நம்பகத்தன்மைன்னு சொல்லுவாங்களே அத்தன்டிசிட்டி, அதில் அது வந்து இங்கே எங்கேயுமே கோட் பண்ணப்படலை அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். யாரோ ஒருத்தங்க ஒரு 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 செய்தியாளருக்கு கிடைத்த சோர்ஸை வச்சு அது எழுதப்பட்டது அப்படின்றதான் நினைக்கிறேன். அது வந்து ஒரு ஸ்கூப் நியூஸாக கூட அவங்களுக்கு கிடைச்சிருக்கலாம், அது வந்து என் பேரை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி கூட அவர் ஆஃப் த ரெக்கார்டாக அவருக்கு சொன்னதை வச்சு கூட அவங்க எழுதியிருக்கலாம். அந்த இதுப்பட செய்தி வந்தது உண்மை, ஆனால் அந்த செய்தி நண்பகத்தன்மை வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தான் இங்கே கேள்விக்குறியாக இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியதுன்னு நான் நினைக்கிறேன். தப்பா ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு செய்தியாகவோ அல்ல செய்தி செய்தியாக இருந்தால் கூட கொங்கு நாடு உருவாகிறதா அப்படி ஒரு கேள்விக்குரிய போட்டால் அதில் ஒரு நியாயம் இருக்குது, அது நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்கு. நம்ம சொல்றது ஒரு விவாதப்பட கூட ஏற்றுக்கலாம், ஆனால் கொங்கு நாடு உருவாகிறது அப்படிங்கிற தலைப்போட வரும்போது அதை எப்படி இருக்கும்? இல்லை எல்லா ஒரு செய்தி நிறுவனங்களுமே, அதுவும் தினமலர் நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அவங்களோட தலைப்பெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சில நேரங்களில் வந்து சர்ச்சைக்குரியதாகவும் இருக்கும், சில நேரங்களில் ரசிக்கப்படாதாகவும் இருக்கும், சில நேரங்களில் சிரிக்கப்படுவதாக மாதிரி இருக்கும், சில நேரங்கள் கோபம் ஏற்படுத்துகிற மாதிரியும் அவங்களோட தலைப்புகள் இருக்கும். இது தினமலருடைய ஒரு அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரு ஸ்டைல். கடந்த முறை வந்து எடப்பாடி பழனிசாமியை குறித்த ஒரு டைட்டில் போட்டதே ஒரு சர்ச்சையாச்சு. அதற்கு முன்னாடி நிறைய அவங்களோட டைட்டில்ஸ் வந்து, ஐ மீன் எஸ்பெஷலி ஹெட்லைன்ஸ் வந்து சர்ச்சைக்குரிய ஹெட்லைனாக தான் இருக்கும். ஸோ அந்த செய்தியோட நோக்கம் என்ன, அதுக்கு அந்த அந்த செய்திக்கு அந்த செய்தி ஒரு ரிப்போர்ட்டர் தன்னால் இந்த ஆர்டிக்கல் எழுதி இந்த பீஸை எழுதி எடிட்டர்கிட்ட தெரியாமலோ அப்படிலாம் போயிருக்க முடியாது. இது வந்து பல கட்டங்களால் செக் பண்ணப்பட்டு தானே இது போயிருக்கும். ஒரு செய்தியாளர் ஒருத்தர் எழுதுறாரு, அதை வந்து சப் எடிட்டரோ இல்லை ஒருத்தர் பார்ப்பாங்க, பார்த்து முடிச்சுட்டு அது வந்து ஃபைனலாக நியூஸ் எடிட்டருக்கு போகும். அவர் வந்து ஓகே இதை போடலாம் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. அப்போ எல்லா இடங்களிலையுமே இது அந்த செய்தி வந்து பாஸ் ஆகி தான் போகுது. அப்போ எல்லாருக்குமே இது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க.
இப்போ யார் சொன்னது, யார் உனக்கு இந்த சோர்ஸ் சொன்னது, இது உண்மையை தானா அப்படின்னு கேட்டு உண்மையானா அவங்க ஏன் பேரை போடலை, யார் சொன்னதுன்ற ஒரு இதை போடலை அப்படின்ற கே அந்த அந்த எடிட்டர் கேட்டிருப்பாரு. அப்போ எல்லாருக்குமே இந்த செய்தி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தும், ஆனால் ஏற்படுத்தணும் அப்படின்றது அந்த அது அதோடைய நோக்கம் அதுவாக தான் இருந்தது. இந்த செய்தி வரும்போது இது வந்து தமிழ்நாட்டில் ஒரு பேசு பொருளாக மாறணும், எல்லாரும் இதை வந்து இதை பற்றி பேசணும் அப்படின்னு இவங்க எல்லாம் ஆன்டிசிபேட் பண்ணிட்டு தான், இதெல்லாம் முன்கூட்டியே எதிர்பார்த்து தான் இந்த செய்தி வந்திருக்குமே முடிஞ்சு, இது வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு செய்தியாக வந்துருச்சு அப்படின்றத நம்ம வந்து எந்த ஒரு திட்டமிடலும் இல்லாமல் இந்த செய்தி வெளியிடப்பட்டது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இது திட்டமிட்டே, ஏன்னா இது ஏன்னா ஒரு செய்தி வந்து உங்களுக்கே தெரியும், ஒரு செய்தி ஒரு ஒரு நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், டெலிவிஷனாக இருக்கட்டும், இல்லை எனி ஒரு நியூஸ் ஆர்கனைசேஷனாக இருக்கணும், அது குறைந்தபட்சம் இரண்டு பேர் செக் பண்ணப்பட்டது தான் அது அச்சுக்கு ஏறும், இல்லைன்னா ஆன் ஏரில் வரும். அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு தானே அது வந்திருக்கு. இப்போ எல்லாருக்கும் தெரியும் இப்படி வந்தால் இந்த செய்தி வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தும், ஏன்னா பரபரப்பை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு அதை தான் நோக்க இந்த இந்த செய்தியோட பின்னணியில் உள்ள நோக்கமாக நான் கருதுறேன். முக்கியமா அப்ப அதன்படியே பாத்தீங்கன்னாக்க அதன் தொடர்ந்து பாத்தீங்கன்னா பிஜேபியோடைய வானதி சீனிவாசன் கொங்கு நாடுங்கிறது முதல்ல இறக்கத்துல இருந்துச்சு, அது ஒன்றும் புதுசு இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேசும்போது பிஜேபி அது குறித்து கூடுதலாக பேசுவதுங்கிறது இப்ப வழக்கத்துக்கு வந்துச்சு. அப்ப இது வந்து திட்டமிடப்பட்ட செய்திதாங்கிறது நமக்கு உறுதியாகுது. ஆனாலும் பிஜேபிக்கு இப்படி யோசிப்பதற்கு பிஜேபி இப்படி யோசிப்பதற்கான அரசியல் பின்னணி காரணம் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நீங்கள் வந்து எப்போதுமே பிஜேபியோடைய திட்டமே சிறு சிறு யூனியன் பிரதேசங்களாக பிரிப்பது தான், அப்படி தான் உங்களுடைய திட்டமே. இப்போ நீங்கள் அண்மையில் காஷ்மீர் அப்படி தான் மூணு யூனியன் பிரதேசமாக பிரித்ததை நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்தது இப்போ தமிழகத்தை அப்படி பிரிக்க போகிறதா பல்வேறு நேரங்களில் பல்வேறு அரசியல் தலைவர்கள் பேசியிருக்கிறாங்க. இப்படி பேசும்போது இப்போ பாண்டிச்சேரியை வந்து நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்தோன்னா, பாண்டிச்சேரியில் சீஃப் மினிஸ்டரோட அங்கே உள்ள அவங்க அந்த கவர்னருக்கு பவர் அதிகமாக இருக்கும். ஸோ யூனியன் பிரதேசம்னு வரும்போது அது ஒன்றியத்துடைய பிரதேசம். இப்போ இவங்க ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்னு ஒரு ஒரு பேச்சு வருது இல்லையா, அப்போ ஒன்றிய அரசா உன்னுடைய உன்னுடைய தமிழ்நாட்டை என்னால் மாத்திர முடியும், யூனியன் டெரிட்டரி அப்படின்னும் போது அது அது ஒன்றிய அரசின் அதிக கட்டுப்பாட்டில் வரக்கூடிய ஒரு ஒரு பகுதியாக இருக்குது. அப்போ ஒன்றிய அரசு அப்படின்னு என்னை சொல்லும்போது உன்னுடைய நாட்டையே நான் ஒன்றிய மாநிலமாக மாத்திர முடியும், அதுதான் இதுக்கான டைரக்டான என்ன சொல்கிறது எதிர்வினை. இப்போ ஒன்றிய அரசுன்னு நீங்கள் சொல்லும்போது அதற்கு பாஜக ஆற்றுகின்ற எதிர்வினை தான், நான் வந்து உங்களை வந்து ஒரு ஒன்றிய பிரதேசமாக யூனியன் டெரிட்டரி அப்படின்றது தமிழில் அப்படியே நீங்கள் நேரடியாக வந்து மொழி மாற்றம் சொன்னீங்கன்னா ஒன்றிய பிரதேசம் அப்படின்னு தான் வரும், அது ஒரு ஸ்டேட் கிடையாது யூனியன் டெரிட்டரின்னு வரும்போது. அப்போ அப்படி ஒரு ஒன்றிய பிரதேசமாக உன்னை நான் மாற்றி விடுவேன் அப்படின்றதற்கான எதிர்வினை, இப்படி கூட நம்ம புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன் நான். நிச்சயமா அந்த ஒன்றியங்கிற வார்த்தைக்கு எதிர்மனையாகவே இதை செய்யறாங்க. ஆனா ஒன்றியங்கிற வார்த்தை அரசு சட்டப்படி உறுதி செய்யப்பட்டது இருந்தாலும் கூட அந்த ஒன்றியம் இல்ல ஒன்றியம் தான் சரி. இப்ப இந்த யூனியன் ஆஃப் கவர்மெண்ட் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தானே வந்து இந்திய அரசியல் அரசியல் சாசனத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஒன்றிய அரசு தான் அது, ஒன்றிய அமைச்சர் தான் அது, அவங்க ஒரு மத்திய அமைச்சர் சொல்றதை விட ஒன்றிய அமைச்சர் தான். அவங்களுக்கான அபிஷியல் பேரே யூனியன் மினிஸ்டர் ஃபார் காமர்ஸ், யூனியன் மினிஸ்டர் ஃபார் ஃபினான்ஸ், யூனியன் மினிஸ்டர் ஃபார் ரயில்வேஸ், இப்படிதானே இருக்கு. ஸோ அது இல்ல, அதை பாண்டிச்சேரியிலையும் பார்த்தோம், அந்த அமைச்சர் பதவி இருக்கும் போதும் கவர்னர் பதவி ஏற்றி வைக்கும் போதும் அந்த ஒன்றிய வார்த்தைய இயல்பாக தான் பயன்படுத்தினான்னு வச்சுக்கோம். நான் என்ன செய்யறேன்னா ஒன்றிய வார்த்தை அது உண்மை, அது அரசு சட்ட வாசகம், அதுதான் உண்மைன்னா கூட அந்த ஒன்றியங்கிற வார்த்தை பின்னாடி எந்த அரசியலுமே இல்லையான்னு எந்த அரசியலுமே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது இருக்கு, அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. எப்படின்னா நீ வந்து மத்திய அரசு நான் மாநில அரசு அப்படின்னும் போது அங்கே ஒரு ஏற்றத்தாழ்வு உங்களுக்கு, நீ நான் வந்து பெரியவன் நீ வந்து சிறியவன் அப்படின்ற ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கு. மத்திய அரசு தான் பவர்ஃபுல்லானது, மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் தான் மாநில அரசுகள் இயங்கணும் அப்படின்ற ஒரு அந்த கான்செப்டா அது அந்த மத்திய அரசுன்னு சொல்லும்போது வருது. அதே ஒன்றிய அரசுன்னு சொல்லும்போது நாங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து தான் ஒன்னே அரச ஒன்னையே அரசில் வச்சிருக்கோம், இந்திய மாநிலங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து தான் உன்னை வந்து ஒன்றிய அரசை உருவாக்கியிருக்கோம். அப்போ எங்கள் மத்திய அரசு அப்படின்றது மாநில அரசுகள் இன்றி ஒன்றிய அரசு இல்லை, அப்போ இங்கே வந்து மாநிலங்கள் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றத நேரடியாக சொல்கிற ஒரு டெர்மினாலஜியாக வந்து ஒன்றிய அரசு அப்படின்னு இருக்குது. ஒன்றிய அரசுன்னு சொல்லும்போது மாநிலங்களின்
சப்போர்ட்டோ இல்ல மாநிலங்களுடைய ஒற்றுமையோ இல்லாம ஒன்றிய அரசு இல்ல அப்படின்ற ஒரு செய்தி அது சொல்லுது. இதுதான் ஒன்றிய அரசுன்னு சொல்றதுக்கு பின்னாடி உள்ள ஒரு அரசியல். அதே மாதிரி மத்திய அரசு பெரியவன், மாநிலங்கள் அரசு என் கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து வலியுறுத்துற மாதிரி தான் மத்திய அரசு அப்படின்ற ஒரு டெர்மினாலஜி இருக்கு. ஆனா இந்திய அரசியல் சாசனப்படி ஒன்றிய அரசு தான் மத்திய அரசு அப்படின்றதுக்கான ஒரு ஒரு மத்திய அரசுன்றது எங்க இருக்கு? இப்போ தமிழ்நாடு அரசுனா தமிழ்நாடுக்கு ஒரு எல்லை இருக்கு, கேரளா அரசுனா கேரளா அரசுக்கு ஒரு எல்லை இருக்குது. அது மாதிரி மத்திய அரசுன்றது அது ஒரு ஒரு பிசிக்கலா இல்லாத ஒரு கவர்மெண்ட் தானே. அப்போ அதை வந்து யூனியன் அரசு அப்படின்னு சொல்றது தான் சரி. அதுதான் இந்த இதுக்கு இந்த அரசியல்களுக்கெல்லாம் பின்னாடி உள்ள ஐ மீன் இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் பின்னாடி உள்ள அரசியல். மிக முக்கியமா இது குறித்து வந்து எல்லா அரசியல் தலைவர்களுமே கிட்டத்தட்ட வந்து இது வந்து ஒரு ஒரு மோசமான தமிழர்களை பிளவுபடுத்தும் போக்குன்னு கண்டிச்சிட்டாங்க பிஜேபியை தவிர. ஆனால் தனியரசு கூட அந்த பகுதியை மிக முக்கியமான ஆளுமையோட தனியரசு முக கொண்டு அதை அது அப்படியான வாய்ப்பு இல்லை, அது கூடவும் கூடாதுங்கிற மாதிரி பதில சொல்றாங்க. ஆனால் இதுல வந்து அதிமுக ஓபிஎஸ்இபிஎஸ் இது குறித்து வாயே திறக்காத காரணம் என்ன, ஏன்னா முனிசாமி பேசியிருக்காரு அது எல்லா ஊடகங்களும் வந்திருக்கிறது. ஆனால் ஓபிஎஸ்இபிஎஸ் இது குறித்து பேசாததற்கு ஏதாவது அரசியல் காரணம் இருக்கிறார் இல்ல? இதை வந்து பிஜேபியே தன்னுடைய பல்வேறு விதமான ரியாக்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து வானதி சீனிவாசன் ஒன்று சொல்றாரு சொல்றாங்க, கருநாகராஜன் ஒன்று சொல்றாரு. ஆனால் வந்து நேற்று வந்து பிஜேபியோடைய செய்தி தொடர்பாளர் இதெல்லாம் இது பிஜேபியினுடைய பிஜேபி என்ற கட்சியின் நிலைப்பாடு இல்லை, அது அவங்கவுங்க தனிப்பட்ட நிலைப்பாடு அப்படின்னு சொல்றாங்க ஒன்று. ரெண்டாவது திமுகலையும் இதை பற்றி யாரும் பெருசா திமுக உள்ள நான் சொல்றது மேல்மட்ட தலைவர்கள் கனிமொழியை தவிர மற்ற யாரும் வந்து இதை பெருசா பேசினில்ல. ஏன்னா உண்மையிலே இது ஒரு என்னை பொறுத்தவரையும் ஒரு ஒரு செய்தி, அந்த செய்தி விவாதமாகுது அவ்வளோதான். இது நாளைக்கே சாத்தியப்படும் என்றோ இல்லை இது நடந்து விடும் என்றோ அப்படி வந்து எந்த வாய்ப்புகளுமே இல்லாத நிலையில் எதுக்கு இதை பெருசாக்கணும் அப்படின்றது தான் மற்ற அதிமுகவும் சரி திமுகவும் சரி அதை வந்து அப்படியே கடந்து போயிட்டாங்க. கே பி முனுசாமி வந்து அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இது வந்து ஒரு நச்சு கருத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அந்த கருத்தை தான் சொல்லியிருக்காரு, அந்த கருத்தை வெளியிட்டது தினமலர். ஸோ அந்த அடிப்படையில் தான் அவர் பேசியிருக்காருன்றத நான் நினைக்கிறேன். ஓகே, அது புரிஞ்சுக்க முடியுது. ஒருவேளை இபிஎஸ்க்கு அப்படின்னு ஒரு அப்படியான ஒரு யூனியன் பிரதேசம் அப்படின்னு தோன்றனா அதுக்கு உடன்பாடு இருக்கோ? அண்ணாமலை இப்ப பிஜேபி தலைவரை போட்டிருக்காங்க, அப்ப இதெல்லாம் ஒரு கணக்கிடான்றதுக்காக இல்ல 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 அப்படி ஒன்றும் இது வந்து திட்டமிட்டு அரசு நாளைக்கே செயல்படுத்த போகுது அப்படின்லாம் கிடையாது. இது வந்து ஒரு ஒரு ஆதாரபூர்வமற்ற ஒரு செய்தி. அதற்கு எதற்கு வந்து ஒரு ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிற துணைத் தலைவராக இருக்கிற அதிமுகவுடைய ஓபிஎஸ்ஸும் இபிஎஸ்ஸும் கருத்து சொல்லணும். இப்போ இதே வந்து பிரதமரோ உள்துறை அமைச்சரோ இல்லை வந்து மத்திய அரசின் அரசில் பங்கு வகிக்கும் யாரோ ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா தென் இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங். அது வந்து உண்மையிலே வேற மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கும், அஃபிஷியலாகவே இவங்க வந்து இது பண்ணியிருப்பாங்க. இது யாருமே யார் சொன்னதுன்னே தெரியாமல் வந்து செய்தி தானே, இது எதுக்கு பெருசுப்படுத்தணும்? இதுதான் இதுக்கு பின்னாடி உள்ள எல்லா அரசியல் கட்சிகளும் பெருசா எடுத்துக்காம போனதுக்கான ரீசனா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆனாலும் கூட என்னன்னா ஒரு பேசும் பொருளா மாறிடுச்சுங்கிறத மறுக்க முடியாது. இதனுடைய ஒருவேளை அப்படி உருவானா என்ன ஆகுங்கிற மாதிரியான யோகங்களும் பேசியிருக்காங்க, அது ஆகவே கூடாதுங்கிற யோகங்களும் பேசியிருக்காங்க. ஆக பேசும் பொருளை உருவாக்கணுங்கிறது பிஜேபிக்கு நோக்குங்கிறத மறுக்க முடியுமா? இல்ல பிஜேபியின் நோக்கமா அது தினமரின் நோக்கமான்றது இல்ல ரெண்டு பேரோட நோக்கமான்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எப்போதுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் நடக்கும்போது இல்ல ஒரு பிரச்சனைகள் வரும்போது இன்னொரு பிரச்சனையை வந்து எடுத்து விடுறது அப்படின்றது இயற்கையா நம்ம ஊர்ல நடக்கிற ஒரு ஒரு விஷயம். ஒரு ஒரு முக்கியமான செய்தி பரபரப்பா போயிட்டு இருக்கோம், அந்த நேரத்துல திடீர்னு நடிகர் ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு வரும் மொத்தமா மொத்த டைவர்ஷன் மொத்த அட்டென்ஷன் அந்த பக்கம் டைவெர்ட் ஆயிரும். அது மாதிரி இது வந்து பல்வேறு அரசியல் இப்ப அரசியல் சூழல், இந்த அரசியல் சூழலை மக்கள் வந்து எதை பத்தி அதிகம் பேசுறாங்க, அந்த அவங்க மக்கள் கவனம் எங்க இருக்கு, அதுல இருந்து எப்படி திசை திருப்பணும் அப்படின்ற பல்வேறு இது இந்த இந்த ஒரு சின்ன நியூஸ் பீஸுக்கு ஒரு நோக்கம் மட்டுமே இருந்திருக்காது, பல்வேறு நோக்கங்கள் இருந்திருக்கும். அதுல ஒண்ணு டைவர்டிங் த அட்டென்ஷனாகவும் இருக்கும்ன்றதுதான் என்னுடைய கருத்து. முக்கியமா பெட்ரோல் டீசல் எடுத்துக்கலாமா, டைவர்ட் பண்ற மாதிரி எடுத்துக்கலாமா? ஏன்னா அது ஒரு பெரும் பேசும் பொருளா இருக்கு.
பெட்ரோல் டீசல் அதே மாதிரி கொரோனா ட்ராஜடிஸ் நம்ம இந்திய இந்திய அளவில் உலக அளவில் இந்தியாவுடைய கொரோனாவை கட்டுப்படுத்த முடியாமல் இந்தியா திணறுவது, அதுக்கப்புறம் பெட்ரோல் டீசல், அதுக்கப்புறம் விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து இங்கே வந்து போயிட்டுருக்கு. அப்போ தமிழ்நாடு வந்து இது எல்லாமே அதிகமாக பேசுகிற ஒரு ஸ்டேட்டாக இருக்குது. மற்ற ஸ்டேட்டை விட தமிழ்நாடு வந்து இது ரொம்ப அதிகமாக பேசுகிறதா இருக்குது. அப்போ எஸ்பெஷலி இந்த சோஷியல் மீடியா, அதில் வந்து டெய்லி இதை பற்றியான டிஸ்கஷன் அதிகமாக இருக்கும்போது, அப்போ இப்படி ஒரு நியூஸ் பீஸ் வரும்போது அதை எல்லாத்தையும் மாற்றி விட்டு, இப்போ எல்லாம் இப்போ எல்லாமே கொங்கு நாடு யூனியன் ஒன்றிய பிரதேசத்தை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த விதத்தில் இது எல்லாருடைய அட்டென்ஷனையும் இந்த பக்கம் திருப்பிடுச்சுல. இறுதி ஒரு கேள்வி சார், அதாவது கொங்கு நாடாக இருக்கட்டும், ரஜினி விஷயமா இருக்கட்டும், இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்லை. ஏதாவது ஒரு சொல்ல மாதிரி ஒரு நியூஸ் பீஸ் கிடைச்சா கூட அது ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு போகும் விதமா போயிடுது. அதுக்கு கிட்டத்தட்ட உண்மைத்தன்மை இல்லாட்டாலும் கூட இது வந்து இந்த இணையதள வளர்ச்சி, யூடியூப் சேனல், எல்லா வகையான வளர்ச்சியின் விளைவா, இல்ல ஏதாவது ஒண்ணு அரசு திட்டமிட்டு இப்படி டைவெர்ட் பண்றதுக்கான முயற்சி எடுக்கிறதா, ஒரு பத்திரிகையாளரா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, இது வந்து இணையதள வளர்ச்சி அப்படின்றத தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இங்கே தான் வந்து இப்போ ட்விட்டரில் வந்து ட்ரெண்டிங்னு ஒன்று இருக்குது, ஃபேஸ்புக்கில் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் ட்ரெண்டிங்னு ஒன்று இருக்குது. இப்போ ட்ரெண்டிங்னா என்னது? ஒரு 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 தலைப்பு, ஒரு பர்டிகுலர் ஒரு 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 பர்டிகுலர் தலைப்பை குறித்து பலர் விவாதிக்கிறாங்க, பலர் அதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்றது ட்ரெண்டிங் ஆகுது. இதுதான் ட்ரெண்டிங்க்கு பின்னாடி உள்ள ஒரு லாஜிக். இப்போ இந்த கொங்கு நாடு அப்படின்றது ட்விட்டரில் ட்ரெண்டிங் ஆகுதுன்னா பலர் இந்த கொங்கு நாடை பற்றி பேசுகிறாங்க, எழுதுறாங்க அப்படின்றது தான் அதுக்கு பின்னாடி ஒருத்த. அதை பலர் எழுதும்போது அந்த பலர் எதை அதிகம் பேசுகிறாங்களோ, இல்லை எதை பற்றி அதிகம் தெரிந்து கொள்ள நினைக்கிறாங்களோ, அதை தான் வந்து மற்ற ஊடகங்கள் வந்து செய்தியாக கொடுக்கறதுக்கு முயற்சிப்பாங்க. முன்னாடி இப்படி ஒரு டூல் நமக்கு கிடையாது. இப்படி ஒரு இப்போ ஓகே, அதிகபட்சமான மக்கள் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, அதிகபட்சமான மக்கள் இதை பற்றி, இந்த ரெண்டாவது இடத்துல இந்த இந்த இதை பற்றிய பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான முன்னாடி நமக்கான அந்த 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 எதை மக்கள் அதிகம் பேசுகிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடியாது, லிட்ரலாக பார்க்க முடியாது, சர்வேவும் உடனே உடனே எடுக்க முடியாது. ஆனால் இப்போது உங்களுக்கு அந்த ட்ரெண்டிங் டாபிக்ஸ் வந்து ஈஸியாக எல்லா சோஷியல் மீடியாலையும் நமக்கு தெரியுது. சமூக ஊடகங்கள் இல்லைன்னா இப்படி நடந்திருக்காது. ஏதோ ஒரு பேப்பரு அடுத்த நாள் யாராவது போராட்டம் பண்ணாங்கன்னா ஓகே, மக்கள் வந்து இதுக்கு கொதிச்செழுந்து போராட்டம் பண்ணுறாங்க போல இருக்கு, அப்போ இது முக்கியமான நியூஸ் நம்ம கவர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான அது முன்னாடியான அளவுகோல் தான் அப்படி இருந்தது. இப்போ அளவுகோல் வேற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் அதுதான் இதுக்கு பின்னாடி உள்ள இதுன்னு நான் நினைக்கிறேன்.